ஐயோ என்ன நம்பினி அதுக்குள்ள கைகளை போட்டா ஓடுங்க என்ன நம்பினி இப்படி சோறுண்டீங்க உடம்பு ஏனத்து காவருது இந்தா இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி இப்பதானே கட்டி தயிர் போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன் அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டிருக்கிறேன் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேர்ணமாயிட ஒன்பது சொல்ல தாங்க முடியல ஆமா மச்சான் சாப்பிட்டாரா அதுக்கு இன்னைக்கு முக்கியமான சோல் இருக்குதாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு அக்கா சரி போடிக்கா மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கலையா அம்மா ஏய் பிச்சைக்காரனாயே நான் ஒருத்தன் இங்க இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா போடா அந்த பக்கம் என்ன மிரட்ட எடுக்கிறதோ பிச்சை இதுல இலக்கான வேறையா என்ற எல்லைக்கு நான் உன கவனிச்சுக்கிறேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு போடா பிச்சைக்காரனாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர் போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டது தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர் காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இனி உலை வச்சு சோறு ஆக்கணும் நீங்க பக்கத்தோட்டு பாருங்க நீ உலையே வைக்காதடி மூஞ்ச பாரு மூஞ்சோர் மாதிரி இருக்கிற எச்சு கையில நீ காக்க ஓட்ட மாட்டியா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும் என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா ரோசம் உள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்தம் இத வந்துட்டனுங்கா அது ஒண்ணும் இல்லைங்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்கக்கா பார்த்து போலான்னு வந்தங்கா எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா நான் சோறு ஆக்கல கவுண்டுறேன் ஏனுங்கா இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பள்ளி காடு குத்துறாங்கல்ல அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல வடிவு குழம்ப வடிவு அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா இனிமே வாழ்க்கை போல சோறே ஆக்காதீங்கக்கா ஏனுங்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்ன என்ன கொண்டைய அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தலை பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சோறு சொல்றல்ல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியல பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கிறானே ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கிணறு பார்த்தாலும் நான் தானா ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்கி வச்சிருந்தாங்க கொப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏடா பிச்சைக்காரன் ஆகலாம் மூணு நாயில் உட்காந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு பத்து நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு